ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பரான செலிபிரிட்டியாக நம்ம சந்திச்சுட்டு வரோம். இந்த வாரம் நம்ம ஷோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்கள்லேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்து நம்ம ஊரில் நடிக்க வைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தமிழ் பேசக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் ஹிந்தி படத்தில் நடிக்க வைக்க போகிறாங்கன்ற பெருமையை வந்து நமக்கு இவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட சென்னை துருவ நட்சத்திரம்னு நிறைய பெரிய பெரிய படங்களை நடிச்சுட்டே இருக்காங்க. எஸ் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. இல்லை ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான். பட் என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் நம்ம வந்து வி ஹாவ் டு பிஹேவ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்து வி ஹாவ் டு டூ தட். பிகாஸ் சம்டைம்ஸ் அது என்ன ஆகுதுன்னா அது அட்வான்டேஜாகவும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ எப்போவுமே எங்கே இப்போ கொஞ்சம் ஜாலியாக எங்கெங்கே இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்கேன், பட் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும்னா வி ஹாவ் டு மெயின்டைன் அப்படின்றது. ஆக்சுவலி ஹீரோயினாக இருக்கிறது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆர்டிஸ்டாக இருக்கும் பொழுது இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு, ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேன்சியாக இருக்கும், ரொம்ப ஃபேன்டஸியாக இருப்பாங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து பீங் அன் ஆக்ட்ரஸ் வந்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது. நான்லாம் வந்து எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், லைக் ஐ ஈட் அ லாட். பட் யூனோ யூ ஹாவ் டு மெயின்டைன், நம்ம ஃபிசிக்காவும் நிறைய மெயின்டைன் பண்ணணும், ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நடிக்கும்போது யதார்த்தமாக நடிக்கணுன்ற ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும். ஐஸ்வர்யா எப்படி அல்ட்ரா மாடனா எப்பவுமே ஹோம்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா? ரொம்ப சிம்பிள், ஓகே, ரொம்ப சிம்பிள். அல்ட்ரா மாடர்னும் கிடையாது, ஹோம்லியும் கிடையாது. வெளியே போனேன்னா யூ கேன் சீ மீ இன் அ ஜீன் அண்ட் டிஷர்ட். மேக்கப் கூட போட மாட்டேன், சும்மா ரொம்ப கேஷுவலாக தான் போடுவேன். லைக் ரொம்ப சிம்பிள், கம்ஃபர்ட்டாக இருக்கணும். நம்ம எது பண்ணாலும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ எந்த ஒரு படத்துல இல்லாட்டி எந்த ஒரு டைரக்டருடைய படத்துல நடிச்சு முடிச்சிட்ட பிறகு கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற ஃபீல் எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு, என்னுடைய நடிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ அந்த மாதிரி எக்ஸாக்டா இந்த டைரக்டர் அந்த டைரக்டர் நான் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. பட் பிஃபோர் காக்கா முட்டை, ஆஃப்டர் காக்கா முட்டை பார்த்தீங்கன்னா, காக்கா முட்டையில தான் வந்து இஸ் த அது வந்து ஒரு முக்கியமான படம் என்னோட கரியரில் வந்து. ஐ குட் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் அதில் தான் நடிப்புனா என்னன்றது உணர்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அங்கே தான் எனக்கு நடந்தது. ஸோ ஐ திங்க் அந்த படம் நடித்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் ஒன்று இருந்தது, லைக் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. So that's always a special film for me. ஃபாதர் வந்து நடிகர், ரெண்டு தாத்தாவும் நடிகர், உங்க ஆன்ட்டி வந்து மோர் தென் 500 மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனால் சில பேர் தெரிஞ்சவங்க நேரத்தில் நினைச்சிருப்பாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீங்கள் வந்தீங்களோன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் இல்லை, உங்களுடைய ஓன் ஆக்ட்ரஸ். நான் அப்பா இல்லை, அப்பா வந்து சின்ன வயசு அப்பாவே, அப்பா வாஸ் நாட் தேர் அண்ட் தாத்தாவும் இல்லை அண்ட் ஆண்ட் வந்து அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் ஒன்றும் தமிழ் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஷியலே கிடையாது, பிகாஸ் அவங்க தமிழ் படங்கள் அவ்வளோ நடிக்கல. ஸோ அவங்க சப்போர்ட்டில் வரணும்னா நான் தெலுங்கு ஃபிலிமில் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்லாம் இல்லை. நான் ஆக்சுவலி அடுத்ததாக அதான் கேட்க வந்தாங்க, உங்கள் மதர் டங் தெலுங்கு இல்லையா? ஸோ தெலுங்குல நீங்கள் படம் பண்ணலாம்ல? இல்லை பண்ணல, இனிமே தான் லைக் ட்ரை இல்லை. எனக்கு வந்தது கப்புள் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்தது, பட் சி எல்லாமே வந்து இப்போ எனக்குன்னு ஒரு இது இருக்குது, நான் இந்த மாதிரி ரோல்ஸ் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்கு இஸ் அ ஒரு ட்ரீம், ஒரு ஃபேன்டசி, ஒரு கிளாம் இண்டஸ்ட்ரி. ஒரு ஹீரோயின்னாவே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குது அவங்களுக்கான ஒரு இது இருக்குது. பட் தெரியல, அதையும் தாண்டி நல்ல கதாபாத்திரம் வந்தால் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்றீங்க. அப்போது ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ப்ராஜெக்ட், பயங்கர கிளாமரா வந்து நடிக்க கேட்குறாங்க ஐஸ்வர்யாவை, என்ன பண்ணலாம் ஐஸ்வர்யா? இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆல்ரெடி வந்தது, ஓகே, நான் பண்ணல அது.
பெரிய ஹீரோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து வேணான்றீங்க? இல்ல நான் பண்ணல, நிஜமாலே எனக்கு வேணாம். அதுல ரெண்டு ஹீரோயின் சொன்னாங்க, அதுல ஒரு கொஞ்சம் ரெண்டு ஹீரோயின்ஸுமே கிளாமரா தான் சொன்னாங்க. ஓகே, யா ஐ டிட் வாண்ட் டு டு லைக் தட். ஒரு டெபியூ அந்த மாதிரி ஆனோனு கிடையாதுன்றீங்க. இல்லை நீங்கள் கலக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மலையாள படங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் எல்லாருடைய கனவு நாயகன்களாக இருக்கிற நிவின் பாலி அண்டு இன்னொருத்தர் துல்கர் சல்மான், எஸ் ரெண்டு பேரோட இணைஞ்சு வந்து படங்கள் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து மலையாளம் கிடச்சிருக்கு. பட் தமிழோட கம்பேர் பண்ணும்பொழுது மலையாளமில் உங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈக்குவலாக இருக்கா? எப்படி இருக்காங்க மலையாளம் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? இல்லை மலையாளம் ஃபேன்ஸ்னால் வந்து எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அங்கே நிறைய எனக்கு என்னென்னா சத்யன் சார் படம் பண்ணும்போது துல்கர் சல்மான் அவங்களோட சத்யன் சார் வந்து ரொம்ப பெரிய டைரக்டர், ஸோ வெரி அவரோட படத்தில் நடிக்கணும்னு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்கன்றது அங்கே போய் பார்த்து தான் எனக்கு தெரியும். இப்போ ஷூட் முடிச்சதுக்கப்புறம் தெல்வி லைக் சம் 20-30 பீப்புள் வெயிட்டிங் டு ஜஸ்ட் மீட் சத்யன் சார். ரொம்ப பெரிய டைரக்டர், அவர் தான் நயன்தாரா அசினெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. துல்கரோட நடித்தேன், அப்போ ப்ரமோஷன்ஸ் எதுவும் பண்ணல அந்த படத்துக்கு. ஸோ அப்புறம் வந்து சகாவு நிவின் பாலியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து எனக்கு நிவின் பாலியோட தான் நான் சைன் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் படம் அது வராமல் எனக்கு ஜோமுண்டு சுவிசேஷங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. என்னோட பேட் லக்காக என்னன்னு தெரியல, ப்ரமோஷன்ஸ்க்கு நான் போக முடியல. ஆக்சுவலாக ரெண்டு படத்துக்குமே, ஆக்சுவலி சகா ஓன்லி ஆடியோ லான்ச்சுக்கு தான் போனேன், பட் ப்ரமோஷன்ஸ்க்கு என்னால் போக முடியல. அப்போ தான் வந்து ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் கப்புள் ஆஃப் மை தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால போக முடியல. பட் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஏதாவது படம் பண்ணால் அவங்க ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஐஸ்வர்யா, எப்போவுமே நம்ம தமிழ் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் வந்து நடித்தா கூட பாலிவுட்லேருந்து ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வராங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை விட டபுள் மடங்கு ஒரு சந்தோஷம் ஆடியன்ஸ் கிடைத்துருமா, நம்ம ஒரு பொண்ணு பாலிவுட் படத்தில் போய் நடிக்கிறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் பரவணுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ட்வீட்ஸ் அண்ட் எவ்வளோ ரெஸ்பாண்ட் கிடைச்சது. ஸோ ஐஸ்வர்யா ராஜ், ஆக்சுவலி நான் வந்து சொல்லவே இல்லை நான் ஹிந்தி படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. லைக் ஹிந்தி எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ இல்லையோ, எனக்கே வந்து எப்போவுமே எந்த படம், ஹிந்தி படம், மலையாள படம், தமிழ் படம், தெலுங்கு படம் அப்படின்னு கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் நான் அந்த படத்தில் ஒரு 10 நாள் நடிச்சதுக்கு அப்புறம் தான் நியூஸே கொடுப்பேன், பிகாஸ் ஐ எம் வெரி கான்ஷியஸ். தெரியல சினிமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைம்மா உங்களெல்லாம் ஏன் தூக்க போகிறாங்க. இருந்தாலுமே ஐ எம் வெரி, எனக்கு அந்த பயம் இருக்கும், ஏதாவது இதான் நடந்தது, யூனோ ஐ எம் நாட் ரெடி டு, அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாது. அப்படியே தான் நடந்தது, அந்த 10 நாள் ஷூட் வரைக்கும் போகாது இல்லை. ஸோ ஐ டோன்ட் டேக் தட் ரிஸ்க். பட் ஹிந்தி படம் வந்து வெளியே வந்தது, அங்கே போய் ஆக்சுவலி அங்கேயும் ஒரு 10 நாள் ஷூட் பண்ணேன். நான் அப்போயும் ஐ டென்ட் கிவ் நியூஸ். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இங்கே கட்டப்பாக்கணும்னு ஒரு தமிழ் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து எனக்கு டேட்ஸ் வந்து பயங்கர மேஜர் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து இங்கேயும் அங்கேயும் லைக் என்னோட டஃபஸ்ட் ஜேர்னி அதுதான். லைக் இங்கே மார்னிங் ஃபுல்லாக டே இங்கே ஷூட் பண்ணுவேன், ஈவினிங் ஃப்ளைட் பிடிச்சி அங்கே நைட் ஷூட்டில் இருப்பேன். ஸோ அங்கே ஏர்லி மார்னிங் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு இங்கே 2 மணி கால் ஷீட்டு. ஸோ இட் யூஸ் டு பி லைக் தட், ரொம்ப ஷட்டில் பண்ணி ஆக்ட் பண்ணது நான் அப்போது. அது யதார்த்தமாக கிடச்ச ஆஃபர் இல்லையா ஹிந்தி மூவி, பிகாஸ் தட் நியூஸ் எவ்வளோ பெரிய ரீச் ஆயிருக்கு பாருங்களேன். இங்கே சென்னையில் இருக்கிற லோக்கல் எனக்கு ஒரு பெரிய சின்ன சின்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து, கொஞ்சம் இதா இருக்கு இதெல்லாம் வேணாம், சரியா பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கேன். இப்போ அது ரீசன்ட் டைம்ஸ் நான் சொல்றது, அந்த நான் ஹிந்தி படம் நடிக்கும் போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ 1 இயர் இல்லை, ஒரு 6-7-8 மந்த்ஸ் பேக் இப்போதானே நான் கமிட் பண்ணேன். பெரிய அப்போ வந்து ஐ வாஸ் டூயிங் ஒன்லி நாட் சோ லைக் சின்ன சின்ன படம்னு சொல்ல முடியாது, பட் குட் ஃபிலிம்ஸ், எல்லாமே குட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நாட் ஆஸ் பிக் அஸ் லைக் பாலிவுட் ஃபிலிம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. காக்கா முட்டை மூலியமாக தான் அங்கே வந்து ஆக்சுவலி வேறு ஹீரோயினை தான் காஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. லக்கிலி அவங்க ஏதோ பண்ண முடியாத காரணமோ இல்லைனா வந்து அந்த கேரக்டருக்கு அவங்க சூட், நான் சொன்னேன்ல 10 நாளுக்கு அப்புறம் தான் நானே நியூஸ் பண்ணேன். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே நடக்கும். ஹீரோயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் கூட வந்து நடிக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய ஹீரோஸ் கூடயும் நடிக்கணுன்ற மாதிரியான ஒரு கான்செப்டையும் இப்போ ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்களும் வந்து 2-3 அப்கமிங் ஹீரோஸ் கூட வந்து சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேரலாக பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கிறீங்க, அப்கமிங் ஹீரோஸ் கூட நடிக்கிறாங்க. மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட ஆக்ட்ரஸ்லாம் கூட
கூட வந்து அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் அஸ் அ ஹீரோயினை எப்படி பார்க்கல? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து அது நிறைய நயன்தாரா த்ரிஷா அவங்கெல்லாம் வந்து இப்போது தேர் கிவிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். அண்ட் அந்த படத்துலேயுமே வந்து நியூ ஹீரோஸாக இருந்தாலும் அவங்க நடிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்கிரிப்ட்ஸ்னும் நிறைய வரணும், எனக்கே நிறைய வருது. நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன் ஓப்பனாக, இல்லை சார் நான் வந்து இப்போது ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் நான் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு கரெக்டாக படலை. பட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் வந்து ஐம் ஜஸ்ட் கம்மிங் அப். அண்ட் இப்போ என்னோடய படம் நான் என்னோடய போஸ்டர் ஒட்டி நீங்கள் ஒரு படம் இந்த எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிமாக இருந்தால் மட்டும்தான் ஓடும். பட் அது எனக்கு ஓப்பனிங் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். நானே அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். நான் சொல்லலை இவங்க வந்து ரொம்ப தன்னடக்கமான ஹீரோயினால. இப்போ சுமையாக நான் ஒன்றே ஒன்று கேட்பேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்டரில் ஒரு ஹீரோயின், இப்போ என்ன மாதிரி ஒரு ஹீரோயின் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு பர்சனலாக தெரியலன்னா கூட, will you go watch the film or if there's Nayanthara's photo, will you give preference for that film? Obviously it's going to be second option ada irukum. So and level ku nama innum varanum, and level ku na innum varanum na aasa padren. And level ku vandadukaprom kandipa nanum pannum. But even now choose pandra scripts indrathu romba important nu na nenikiren. Ippo rendu padam pannitiruken, ippo innoru padam idu vedalam solum kadaiyen solittu oru padam pannitiruken. Adla Ashwin is a hero, Ritindran solla new director, new team. But the script is brilliant. என்னோட ரோல் ரொம்ப சின்ன ரோல். எனக்கு மொத்தமாக ஷூட்டே 10 நாள் தான் அந்த படத்தில். 60 நாள் ஷூட்டிங்கில் 10 நாள் தான். பட் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு டீம். அந்த படத்தை நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தட்ஸ் இப்போ நான் வந்து இல்லை வேண்டாம் 10 நாள் தான் என்ன இருக்க போகுது பெருசாக சின்ன 4 சீன் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு பண்ணணும்னு தோணிச்சு, நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் எப்பவுமே ஓப்பன் டு டூயிங் புது ஹீரோ பெரிய அந்த மாதிரி பெரிய படம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், குட் ஃபிலிம்ஸ். உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஃபேமிலி அம்மா நான் அண்ணன் அவ்வளோதாங்க இருக்காங்க. லைக் அண்ணி இருக்காங்க இப்போ நியூ அடிஷன் டு ஃபேமிலி. அப்புறம் ஷீஸ் ஆல்சோ இன்னும் 2 மாதத்தில் டெலிவரியே பண்ணிடுவாங்க. திஸ் இயர் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் போன வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னோடய ஆல்மோஸ்ட் 8 ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆனது போன வருஷம். ஸோ இந்த வருஷம் கூட ஆல்ரெடி 3 ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. ஜோமோண்டு சுவிசேஷங்கள், கட்டப்பவக்கானம், அப்புறம் சகாவு, 2 மலையாளம் ஒரு தமிழ் ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஒன் மோர் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதர்வாவோட. ஸோ அதுவும் வந்துடும், 6 மந்த் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஹிந்தி ஃபிலிம் வரும், லாட் ஆஃப் தேம் ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மொத்தமாக எண்ணி பார்த்தா ஒரு 5 ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஸோ யா இட்ஸ் வெரி நைஸ் நோ இந்த மாதிரி படங்களும் வளர்ந்துட்டுருக்கு, ஃபேமிலியும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அவங்கள்ட்ட சப்போர்ட்டும் உங்களுக்கு வளர்ந்துட்டு எவ்ரி டைம். நான் இப்போது ஜென்ரலாக வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் எங்கள் அண்ணா எங்கள் அம்மா முன்னாடி 3 பேரும் நான் போய் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த சீன் இன்னைக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே ஓகே பண்ணிக்காமி அப்படின்னு என்ன கேட்பான் என் அண்ணன். நான் பண்ணி காமிச்சுன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கான்னு சொல்லி அவன் பண்ணி காமிப்பான். அதுக்கு போட்டே எங்கள் அம்மா பண்ணி காமிப்பாங்க. இப்போ பிளாக் பஸ்டர் மூவி ஆக போகிற 2 படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த படத்தை பற்றி எங்களுக்காக வட சென்னை அண்ட் துருவ நட்சத்திரம் ஒரு படத்தோட கதை கேட்டிருந்தேன். அப்புறம் கௌதம் சார் ஃபோன் பண்ணியிருந்தார். கௌதம் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. ஹாய் ஐஸ்வர்யா, திஸ் இஸ் கௌதம் மேனன் ஹியர், I would like to talk to you about my project. அப்படின்னு அனுப்பிச்சார். நான் என்ன நினச்சேன்னா ஓகே கௌதம் சார் இஸ் கோயிங் டு கால் மீ, ஏதாவது ஒரு க்ரூஷியல் ரோலாக இருக்கும். ஹீரோயினா தெரியல, ரீதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு ஆல்ரெடி தெலுங்கு ஹீரோயினா, அவங்க தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து விக்ரம்க்கு பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி, விக்ரம் சாருக்கு பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருந்தது. ஸோ அப்போது வேறு ஏதாவது ரோலுக்கு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி மதர்ஸ் டே, மதர்ஸ் டேனால் ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டலில் இருந்தேன். நான் அங்கே தான் என்னோடய நான் ஜிம்மு ஸ்விம்மிங் எல்லாம் ஜிஆர்டியில் தான் பண்ணுவேன் நான். ஸோ அங்கே முடிச்சுட்டு என் அம்மாவுக்கு கால் பண்ணி மதர்ஸ் டேயில், ஸோ அம்மா அத்தை பிரதரு அண்ணி சிஸ்டர் எல்லாமே இருந்தாங்க, ஒரு 8 பேர் இருந்தாங்க. டின்னருக்கு இங்கே வந்துருங்கன்னு சொல்லி அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கௌதம் சார் மெசேஜ் பார்த்தேன். மெசேஜ் பார்த்தோடனே இம்மிடியட்டாக கால் பண்ணேன். பட் நான் மைண்ட் செட்டில் வந்து ஹீரோயின் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை, ஏதாவது ஒரு க்ரூஷியல் ரோல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சார் ஃபோன் பண்ணார், ஹி டோல்ட் மீ
ஐஸ்வர்யா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஐ நோ இட்ஸ் வெரி ஷார்ட் நோட்டீஸ் பட் நீங்கள் வந்து எனக்கு ஷூட் இம்மீடியட்டாக டேட் வேணும், ரெண்டு கேரக்டர் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, ஒரு சின்ன லுக் டெஸ்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. உங்களுக்கு ஆடிஷன்லாம் தேவையில்ல, நீங்கள் ஆல்ரெடி நல்லா நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், யூ ஜஸ்ட் கம் அண்ட் டூ அ லுக் டெஸ்ட், ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கூப்பிடுவா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சார் எதுக்கு சார் 2-3 டேஸ், இந்த நாளைக்கே வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். யூஸ் லைக் ஓ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா நாளைக்கு, நான் ஃப்ரீயாக இருக்கேன் சார் அப்படின்னு. நாளைக்கே நான் வந்து கௌதம் சார் மீட் பண்ணிட்டேன், லைக் அவங்க அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷூட் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock 6 o'clock அந்த டைமில் வந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா என்ன வந்து ஒரு மாடர்ன் அவரும் குத்தம் சொல்ல முடியாது, பிகாஸ் நோபடி ஹஸ் சீன் மீ இன் ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட்லேயோ இல்லைன்னா வந்து நல்ல கிளாமர் இந்த சென்ஸ் மேக்கப் அழகாக போட்டு அந்த மாதிரி ஒரு படத்தில் என்னை பார்த்ததில்லை. ஸோ அவருக்கும் ஐடியா இல்லை. ஸோ நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன், மேக்கப் ஹேடு எல்லாம் பண்ணி வந்துட்டு கௌதம் சார் வந்து கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னே அங்கே வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ சார், ஷூட்டே பண்ணி பார்த்துருங்க சார் அப்படின்னு. ஸோ ஒரு நிஜமாலே ஆடிஷன் மாதிரி ஒன்று பண்ணிட்டோம், ரெண்டு லுக் டெஸ்ட் ஷூட் பண்ணார், இ லைக் இட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து விக்ரம் சாரோட நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி நரேட் பண்ணிட்டாரு, ஈ செட் இந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து செம்ம ஹாப்பி, அண்ட் ஐ வாஸ் ஸ்டில் அதே மாதிரி ஒரு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல நான் இருக்கேனா இல்லையா அப்படின்றது, ஐ ஆம் நாட் ரியலி ஷோர். அப்புறம் நெக்ஸ்ட் டே விக்ரம் சாரோட ஒரு லுக் இது மாதிரி பண்ணாங்க, அதை ஷூட் பண்ணி அப்படியே ஷூட்டிங்கே பண்ணிட்டாங்க அப்படியே. அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணிட்டோம், ஒரு 7 டேஸ் ஷூட்டே பண்ணிட்டோம். கடைசி கேள்வி, இதுக்கு மேலே நான் எந்த கேள்வியும் கேட்கல, இது வந்து எந்த ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணாலும் இந்த கேள்வியெல்லாம் வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அது வந்து ஹீரோயினுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல கேட்டுதான் ஆகணும். நீங்கள் வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற ஹீரோ யார் இதோட? ரஜினி சார், அதில் சந்தேகமே இல்லை, யாருக்கு தான் இருக்காது ரஜினி சாரோட நடிக்கணும்னு சொல்லி. அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? இல்லை ஸ்டெப் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி சார் வந்து காக்கா மட்டும் பார்த்துருப்பாரு. ஓகே, தர்மதுரை பார்த்தாரு, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு தர்மதுரையில். அந்த ரஜினி சார் ஒரு வாட்டி மலேசியாவில் மீட் பண்ணும்போது இங்கே தானே காக்கா மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் நார்மலாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் என்கிட்ட, அது நார்மலாக இப்படி நின்று. அப்புறம் வந்துட்டு யாரும் இன்ட்ரெஸ்ட் சார் இன்னும் தான் ஆச்சுன்னு இருக்காங்க, ஓ நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லணும்னே இப்படி கை போட்டு தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஓகே, அந்த ஃபோட்டோ கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன், நல்லா எல்லாரும் நான் கபாலியில் இன்னும் பெரிய இருக்குல்ல அவரோட சீன்ஸ் மட்டும் உட்கார்ந்து ரசிச்சு பாக்குற மாதிரி எனக்கு. சூப்பர். ஸோ இந்த இன்டர்வியூ மூலமாக நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், பட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஐஸ்வர்யா வந்து சேர்ந்து நடிக்கணுன்ற விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது, அது கண்டிப்பாக நடக்க போகுது அடுத்த இன்டர்வியூக்குள்ளே, அது கண்டிப்பாக நடக்கப்போகுது, அதை பற்றின நியூஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிற எல்லா படங்களும் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான படங்களாச்சோ அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள், அண்ட் ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ண மாதிரியான படங்களில் தான் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதே மாதிரி தொடர்ந்து நடிங்க. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் தேங்க்யூ.